Hi, hello, welcome to Sauri IAS Academy Online Platform All India. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன போய் பார்க்க போகிறோம்னா 2021 UPSC prelims எப்படி இருந்தது அதை பற்றி லைட்டாக கொஞ்சம் ஐடியா கொடுக்கலாம் பார்த்துட்ருக்கேன். அண்ட் அடுத்த வருஷம் யார் யார் யூபிஎஸ்சி எக்ஸாம் போய் அட்டம் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களுக்கு உண்மையிலே எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லான சேனல்லாம் இது கூட இருக்கலாம் நம்புகிறேன். ஸோ நீங்கள் 2022 எக்ஸாம் கொடுக்குன்னு விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். அண்டு யூபிஎஸ்சி 2022 எப்படி அட்டம் பண்ணுறது அண்ட் எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே வந்து அண்டு ஆன்சர் அண்டு மெயின்ஸ் ஆன்சர்ஸ் சீரீஸும் நம்ம இதில் போய் போய் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுவீங்க. நம்மளுடைய சௌரிய ஏஎஸ் அகாடமியில் வந்து ஆர்மி, போலீஸ், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப் எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம டிப்ஸ் அண்டு மெயினாக புக் லிஸ்ட் எந்த மாதிரி படிக்கணும் இது படிக்கக்கூடாது எல்லாமே வந்து நம்ம இதில் சொல்லியிருக்கோம். அண்டு நிறையா இது எக்ஸாம் ரிலேட்டடாக வந்து நம்ம போட்டிருக்கோம். அண்டு இப்போ TNUSRPக்கான கட் ஆஃபும் எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃபும் நம்ம அதையும் போட்டிருக்கோம். ஸோ தயவு செஞ்சு எல்லாமே போய் கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அண்டு ஓகே ஸோ நம்ம வாங்க வேமா ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ கொஞ்சம் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா இல்லை 2022 நீங்கள் எக்ஸாம் கொடுத்துருந்தீங்க இல்லை கொடுக்க போகிறீங்க இல்லை அட்டம் பண்ண போகிறீங்க அப்படி பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சேனலில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய சேனலை வந்து கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். அண்ட் யூபிஎஸ்சி எப்படி அட்டம் பண்ணணும், ஏன்னா உண்மையில் வந்து இந்த எக்ஸாம் வந்து யூபிஎஸ்சி வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான எக்ஸாம். இப்போ ஏன்னா இந்தியாவிலே வந்து ஒரு பெஸ்டான ஜாப் அண்டு கொஞ்சம் ஹை குவாலிட்டியான ஜாப்னால் அது வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் அண்டு எக்ஸ்ட்ரா 24 சர்வீஸ். ஸோ ஓவராலாக வந்து இதில் சர்வீஸ் இருக்கிறது 24 சர்வீஸ் அண்ட் யூபிஎஸ்சி அவரன்ஸ் ஒரு வீடியோ நான் மேக் பண்ணலாம் பார்த்தேன், பட் டைம் கிடைக்கல. ஸோ அதனால் நான் கண்டிப்பாக இனிமேல் வரக்கூடிய நாளில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களை என்ன போய் சொல்ல போகிறேன்னா இந்த தடவை யூபிஎஸ்சி எக்ஸாம் அட்டெம்ப்ட் அண்டு நான் அட்டம் பண்ணலை ஆனால் பட் நான் 2022 தான் இந்த தடவை எப்படி இருந்தது இது கூட கொஞ்சம் ஐடியா அண்டு தாட் அண்ட் எப்படி இதை வச்சு மூலமாக நம்ம எப்படி லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் போய் சொல்ல போகிறேன். அது என்னன்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2021 ஓகேவா, இந்த தடவை வந்து ஆல்மோஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்கவே இல்லை, நாட்டு நடப்பு நிகழ்வில் வந்து கொஸ்டின் வந்து அதிகமாக கேட்கவே இல்லை. ஸோ அதையும் நல்லா பார்த்துக்குங்க. இப்போ இந்த தடவை எப்படி கேட்டிருந்தாங்கன்னா சப்ஜெக்ட் வாய்ஸாக, எக்ஸாம்பிளாக எனக்கு ஒரு 7 சப்ஜெக்ட் எடுத்து வச்சுருக்கேன், அது இதுக்கு தான் பார்க்குறேன். ஒன்று வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமி அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக் அண்ட் என்வாயன்மெண்ட். ஸோ அதில் வந்து கொஸ்டின் மேக்ஸிமம் 15 கொஸ்டின் மேலே கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சப்ஜெக்ட்லேயே 15 கொஸ்டின் மேலே கேட்டிருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து இது பேடுன்னு சொல்ல முடியாது, நார்மல் சொல்ல முடியாது, இது உண்மையிலே கொஞ்சம் மீடியம், அது உண்மையிலே சொல்லப்போனால் மீடியம் தான். ஆனால் எவ்ரி இயர் வந்து நாட்டு நடப்பு நிகழ்வில் வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க, ஆனால் இந்த தடவை கேட்கல காரணம் வந்து யாராலும் நம்மளால் சொல்ல முடியாது. இந்த எக்ஸாம் மெத்தட் எப்படி இருக்குன்னா 2015 அண்ட் 2014 2013 உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், நான் சில பேர் தெரியலோட பரவாயில்ல. இந்த சிசேட் எப்போ இந்த ஆட் பண்ணாங்களோ 2013 தான் வந்து சிசேட் பேப்பரை ஆட் பண்ணுறாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷனலையும் வந்து அதில் ஆட் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ அந்த இதுலேருந்து இதில் போய் பார்க்கும்போது 2015 வந்து 14-15 வந்து எப்படி கொஸ்டின் எப்படி இருக்குன்னா ஓவரலாக வந்து சப்ஜெக்ட் வைஸாகவும் இருக்குது அண்டு கரண்டாக நாட்டு நடப்பு நிகழ்வு வந்து கொஞ்சம் ஓரளவு ஓகேவா ஓரளவு இருக்குது. ஸோ இந்த தடவை எப்படின்னா கொஞ்சம் ஸ்போர்ட்ஸை பற்றி அதிகமாக காமிச்சாங்க, பட் முன்னாடியே ஒரு தாட் இருந்துச்சு, ஏன்னா வந்து இந்த தடவை 2021 ஒலிம்பிக் நடந்திருக்கு ஓகேவா. ஸோ ஸ்போர்ட்ஸை பற்றி வந்து கேட்பாங்க கேட்க மாட்டாங்க யாராலும் நம்மளால் உறுதிய சொல்ல முடியாது. சொல்ல போனால் யூபிஎஸ்சி எந்த கொஸ்டின் கரெக்டாக டார்கெட் வச்சு தான் கேட்குறாங்க அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது, கன்ஃபார்மாக எந்த ஒரு கோச்சிங் தரவும் போனாலும் சொல்ல முடியாது ஓகேவா. ஸோ இதில் கொஞ்சம் ஓரளவு வந்து டிஃபிகல்ட் அண்ட் ஆல்மோஸ்ட் இப்போ ஃப்ரெஷ்ஷாக அட்டம் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் உண்மையிலே டிஃபிகல்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்ரெடி அட்டெம்ப்ட்டு அரவுண்டு 6 attempt அண்ட் 5 attempt கொடுத்தவங்களுக்கு இந்த தடவை எக்ஸாம் எப்படி இருந்தது அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ நான் என்ன போய் சொல்ல போகிறேன்னா ஸோ 2000
2021 அண்ட் இதோட ஓகே முடிச்சுக்குவோம். அண்ட் 2022க்கு யார் யார் யூபிசி எக்ஸாம் போய் கொடுக்க போகிறீங்களோ உங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இது நல்ல ஒரு வாய்ப்பு. அண்ட் இனிமேல் வரக்கூடிய எப்படின்னா எப்படி இருக்கும்னா யூபிசி எக்ஸாம் இன்னும் அரௌண்ட் 8 மந்த் தான் இருக்குது. ஸோ 2022 ஸோ இந்த தடவை சில பேருக்கு நம்பிக்கை இருக்கும் கண்டிப்பாக அந்த தடவை நான் கிளியர் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அப்படின்னு இருக்கும். பட் அதெல்லாம் ஓகே, தட்ஸ் ஓகே. கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி யூபிசி 2022 எப்படி அட்டம் பண்ணணும் அண்ட் எந்த மாதிரி பண்ணணும் எந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஸோ எல்லாமே வந்து நம்ம டார்கெட்டை வச்சு படிப்போம். அண்டு நீங்கள் நம்மளுடைய சேனல் அண்டு வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்கன்னா எல்லாமே வந்து டெலிகிராமில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மற்றும் நம்முடைய சேனலை வந்து கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். அண்ட் யார் யார் யூபிசி அட்டம் 2022 கொடுக்க போகிறாங்களோ இது நல்ல ஒரு வாய்ப்பு. இது இந்த சேனல் வந்து மெயினாக யாருக்காருன்னா ஏழை எளிய மாணவர்களுக்கு கோச்சிங் அதிகமாக கேட்கக்கூடிய கொடுக்கக்கூடிய முடியாத நிலையில் இருக்கவங்களுக்கு இந்த சேனலை வந்து உண்மையிலே உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோவில் வந்து எப்படி படிக்கணும் எந்த மாதிரி படிக்கணும் அண்டு வேறு ஏதாச்சும் எக்ஸாம் டவுட் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் தெரிவிக்கலாம். அந்த எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம், எந்த ஒரு எக்ஸாம் டவுட்டாலும் கேட்கலாம். ஸோ ஐ ஹோப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் சவரி ஐஎஸ் அடாமி. தேங்க் யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த். Oh, 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 oh